Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் மோட்டிவேஷன் வீடியோ தான். சோ இந்த வீடியோ டைம் வேஸ்ட் நினைக்கிறவங்க பார்க்கவேணாம். யார் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு வெறித்தனமா படிச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல போகணும்னு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு படிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா நீங்க ஃபர்ஸ்ட் டே மார்னிங் அல்லனா ஆஃப்டர்நூன் பேட்ச்ல நிச்சயமா கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சி வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களா நீங்க? ஏங்க ஆசைப்படுறீங்க? ஆசைப்படாதீங்க, பேராசைப்படுங்க. சரிங்களா? ஆசைப்பட்டா மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் அடைய முடியாது. பேராசைப்படுங்க, நான் டிஎன்பிஎஸ்சி வேலைக்கு போயே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராசையை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. அது மாதிரி இல்லாம நீங்க வந்து நீங்க எங்க படிக்கிறீங்களோ, எங்க வீட்டுல எங்க உட்காந்து படிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு வாசகம் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. வெற்றி நிச்சயம் வெல்வது நான். வெல்வது நாம்னு எழுதாதீங்க, வெற்றி நிச்சயம் வெல்வது நான். நான் வந்து ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் உங்க கண்ணில் எப்பயும் படுற மாதிரி எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் டே ஃபாலோ, ஃபர்ஸ்ட் டே போகணும்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? சிலபஸை ஃபாலோ பண்ணணும். சிலபஸை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு சிலபஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். சிலபஸில் பார்த்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்குது, எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற ஊற கல் வந்து தேயும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது சிலபஸ் வந்து எப்போ வந்து கரையும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி படிக்க படிக்க தான், டெய்லி நீங்கள் படிக்க படிக்க தான் உங்கள் சிலபஸ் கரைஞ்சி கரைஞ்சி சிலபஸ் வந்து ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது டெய்லி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃபாலோ பண்ணும், டெய்லி படிக்கணுங்கிற ஒரு கொள்கையை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணும். அப்புறம் டெய்லி படிக்கிறது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைம் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரிங்களா? அது மாதிரி மற்றவங்க சொல்கிறது வந்து எது நல்லதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஈவன் டிஎன்பிஎஸ்சியே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸில் நியூஸ்லாம் போடுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது பாசிட்டிவாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் வந்து தூர தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சோறு முக்கியம் பாஸ். சரிங்களா? சோறு முக்கியம் பாஸ். சோறு முக்கியம்னா சோறு வந்து இப்போ வந்து ஹோட்டல்லே போய் சாப்பிட்றீங்க, ஈவன் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டாலும் நீங்கள் அதுக்கு வாங்க பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு வேணும். காசு வேணும்னா அதுக்கு வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஜாப் வேணும். இப்போ வந்து நீங்கள் லாக்டவுனில் இருந்திருப்பீங்கள, லாக்டவுனில் இருந்திருப்பீங்க. சரிங்களா? லாக்டவுனில் இருந்தப்போ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ப்ரைவேட் ஜாப் போனோம் எல்லாருக்குமே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 24லேருந்து ஃபுல் லாக்டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மார்ச் மந்த்துக்குள்ள சம்பளம் மட்டும்தான் வாங்கியிருப்பாங்க ப்ரைவேட் ஜாப் பார்க்குறவங்க. மோஸ்ட்லி இப்போ வந்து 100%ல் ஒரு 60% மட்டும்தான் வந்து, சாரி, அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30-40% ஓனர்ஸ் மட்டும்தான் ஏப்ரல் மே மாதத்துக்கு வந்து வீட்டிலையே வேலை பார்த்து சம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க, மார்ச் மாதத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஏப்ரல் மே வந்து சம்பளமே வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ப்ரைவேட் ஜாப், அதாவது கவர்மெண்ட் ஜாப் சைடே நான் போக மாட்டேன் அப்படின்னு இருந்தவங்க கூட இனிமேல் கவர்மெண்ட் ஜாப் படித்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் கூட அவங்களுக்குள்ள வந்திருக்கலாம். இந்த லாக்டவுனால் உங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறாங்க. சரிங்களா? அதாவது ப்ரைவேட் ஜாப் மட்டும் போதும், ப்ரைவேட் ஜாப்பில் இந்த சேலரி வந்தால் போதும், நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த லாக்டவுனில் அவங்களோட மனசை மாற்றியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காம்படிட்டர்ஸ், அதாவது உங்களுக்கு போட்டியாளர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க, இவன் அப்படி பேசுகிறான் அவன் அப்படி பேசுகிறான்னு சொல்லி 4 பேர் நம்மளை பற்றி பேசுகிறத யோசிச்சுட்டே இருந்தால் நம்ம நடுத்தரில் தான் நிற்கணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. 4 பேர் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறான், யா அக்காவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அண்ணா இருக்கட்டும், யார் என்ன பேசினாலும் அதை நீங்கள் காதில் வாங்கிக்காமல் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறத மட்டும் பாருங்கள். சரிங்களா? அதாவது பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், அதை கேட்டுட்டு நம்ம யோசிச்சுருந்தா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும், நம்ம அன்னைக்கு படிக்கக்கூடிய பாடங்கள் தான் தள்ளி போகும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு 4 பேர் நம்மளை பற்றி பேசுகிறத யோசிக்காமல் இருங்க. யோசிச்சிங்கன்னா நடத்துறதுக்கு தான் போவீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்குது, விக்ரம் பாட்டு, வேண்டும் வேண்டும் நெஞ்சில் வேண்டும் தீயை தீண்டும் தில் தில்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து தீயெல்லாம் நீங்கள் தீண்ட வேணாம், நீங்கள் வந்து இந்த சிலபஸை மட்டும் முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக கால்ஃபர் வரும், கால்ஃபர் வந்தோடனே நம்ம வந்து நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி ஜாப் வாங்கணும். அதுதான் நம்மளோட லட்சியம், கனவு எல்லாமே. அதாவது
நீங்கள் படித்து ஜெயித்தா உங்கள் வெற்றி வந்து என்ன பண்ணால் அந்த நாலு பேர் பேசிட்டே இருந்தாங்கல்ல அந்த நாலு பேரை அதிர வைக்கும் சரிங்களா. ரஜினிகாந்த் சொல்லுவார்ல சும்மா அதிருது இல்லை, அந்த மாதிரி நம்ம வந்து மற்றவங்களாம் அதிர வைக்கணும். எப்படி? ஃபஸ்ட்டே கவுன்சிலிங்கில் போயிட்டு நமக்கு தேவையான ஜாப்பு, நம்ம என்ன யோசித்தோமோ அதே ஜாப்பாக நம்ம நேட்டிவ்லேயே வாங்கிட்டு வரணும் சரிங்களா. அதுதான் கெத்து. அது இல்லாமல் நம்ம முன்னாடி வந்து நம்மளை மட்டம் தட்டி பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி போயிட்டு கெத்தா செம்மையாக வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு வெடித்தனத்தை மட்டும் எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து பாஸ் ஆவீங்க சரிங்களா. அதாவது கோச்சிங் சென்டர் போனால் தான் பாஸ் ஆகும், டெஸ்ட் பேட்ச் போட்டால் தான் பாஸ் ஆகும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்கள் மனசில் ஒரு வெறித்தனம் இருக்கணும், நம்ம பாஸ் ஆகணும், நம்மளை வந்து மட்டம் தட்டுறவங்க முன்னாடி நம்ம வந்து நல்லா வாழ்ந்து காட்டணும், நம்ம கெத்தாக வாழ்ந்து காட்டணும், செம்மையாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வாங்க. நிச்சயமாக வந்து அந்த ஆண்டவனே நம்ம பக்கம்தான் இருப்பான். அது மாதிரி நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கரோனா டைமில் ஒன்று சொல்லியிருக்காங்க, தனித்திரு விழித்திரு வீட்டிலிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் வீட்டில் பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, தனித்திரு விழித்திரு வீட்டிலிரு தூங்கிரு அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ சும்மா காமெடிக்காக வீட்டில் பேசும்போது பேசுவோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாம் என்ன பேசணும்னா, தனித்திரு விழித்திரு படிச்சிரு ஜெயிச்சிரு சரிங்களா. படிச்சிரு ஜெயிச்சிரு, படிக்கணும் ஜெயிக்கணும், அதான் நம்மளோட மோட்டிவாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.